Cinefeel.com Entertainment is what we do. தமிழ் படங்களை கவிழ்த்து வசூலை வாரி குவித்த இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாலிவுட் படமான இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னால் அம்மா கணக்கு, மெட்ரோ மற்றும் ராஜா மந்திரி படங்கள் ஏற்படவில்லை. கடந்த வாரம் அம்மா கணக்கு, மெட்ரோ என சிறு பட்ஜெட் படங்கள் மட்டுமே வெளியாகியது. பெரிய பட்ஜெட் பெரிய நடிகர்கள் படங்கள் எதுவும் வெளியாகவில்லை. தற்போது இப்படங்களில் சென்னை வசூல் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அவற்றை இனி காணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாலிவுட் படமான இண்டிபெண்டன்ஸ் டே முதல் வார முடிவில் 81.97 லட்சங்களை வசூலித்து முதலிடத்தில் இருக்கிறது. முதல் வாரத்தில் காஞ்சூரிங் 2 அளவுக்கு வசூலிக்கவில்லை என்றாலும் விரைவில் காஞ்சூரிங் 2 சென்னை வசூலை இப்படம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா கணக்கு. தனுஷ் தயாரிப்பில் அமலாபால், ரேவதி, சமுத்திரக்கலி நடிப்பில் வெளியான அம்மா கணக்கு 25.92 லட்சங்களையும் பாபி சின்ஹாவின் மெட்ரோ 25.15 லட்சங்களையும் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் 2வது மற்றும் 3வது இடங்களை கைப்பற்றியுள்ளன. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஜிவி பிரகாஷின் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு 24.63 லட்சங்களை வசூலித்து 4வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2 வாரங்கள் முடிவில் இப்படம் 1.33 கோடிகளை வசூலித்து சாதனை புரிந்துள்ளது. பைண்டிங் டோரி. ஹாலிவுட் படமான பைண்டிங் டோரி 18.62 லட்சங்களுடன் 5வது இடத்தையும் சுந்தர்சி நடிப்பில் வெளியான முத்தின கத்திரிக்கா 8.87 லட்சங்களுடன் 6வது இடத்தையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளன. ராஜா மந்திரி. மெட்ரோ, அம்மா கணக்கு படங்களுடன் வெளியான ராஜா மந்திரி 9 லட்சங்களை மட்டுமே வசூலித்துள்ளது. இதே போல பாலிவுட் படமான உத்தா பஞ்சாப் 4.83 லட்சங்களை வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. Cinefeel.com Entertainment is what we do.